சினிமான்றது பார்க்குற மக்களுக்கு வெறும் திரைப்படமாக மட்டும் இருந்தாலும் அதில் வேலை செய்கிற நடிகர் நடிகைகள் டெக்னீஷியனுக்கு அது தொழிலாகவே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஒரு படம் வெற்றி அடைஞ்சாலும் தோல்வி அடைஞ்சாலும் அதை வெற்றியை கொண்டாடுறாங்களோ தோல்வியை ஏற்றுக்கிறாங்களோ அது அவங்கள பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பத்தையும் சேர்ந்து தான் பாதிக்குது. பல படங்கள் வெற்றியடையறதுக்கு ரசிகர்கள் காரணமாக இருந்தாலும் ஒரு சில படங்கள் வெற்றியடையறதுக்கு கலவையான விமர்சனங்கள் தான் காரணமாக இருக்குதுன்னே சொல்லலாம். அந்த வகையில் ரீசண்டாக தனுஷ் நடித்து ரொம்பவே ஹிட்டான அசுரன் படத்துக்கு அப்புறம் இப்போ அவருக்கு நிறைய கொலை மிரட்டல்கள் வந்துட்டுருக்கிறதாகவும் அதை பற்றி ஒரு லேட்டஸ்ட்டாக வீடியோவும் வெளியாகிருக்கு. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் பிறந்து இந்தியா மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் தான் பெரிய நடிகர்னு பேர் எடுத்த தனுஷ் தொடர்ந்து நிறைய ஹிட் படங்களை இப்போ வரிசையாக கொடுத்துட்டு வராரு. ஆரம்ப காலகட்டங்களில் ஒரு சில நல்ல படங்கள் அவளால் கொடுக்க முடியலைனாலும் அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய கதைகள் தேர்ந்தெடுத்து அது மூலமாக தனக்கான பேரையும் இடத்தையும் தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாமல் உலக சினிமா அரங்கிலேயே பிடிச்சிருக்காருன்னு சொல்லணும். பாலிவுட் சினிமாவில் தமிழில் இருந்து இல்லை சவுத்தில் இருந்து ஒரு ஹீரோ போய் ஒரு படம் நடிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கு. இந்த காலகட்டத்தில் தனுஷ் தொடர்ந்து இப்போ மூணாவது முறை அக்ஷய் குமார் கூட சேர்ந்து ஒரு படத்தையும் நடிக்க போறாரு. இது மட்டும் இல்லாமல் இந்த படம் தமிழ்நாட்டில் மதுரையில் தான் ஷூட் பண்ண போறாங்கிற அஃபீஷியல் நியூஸும் இப்போ வெளியே வர ஆரம்பிச்சிருக்குது. தனுஷ் வெற்றிமாறன் ரெண்டு பேரும் கூட்டணி சேர்ந்தால் அந்த படம் கண்டிப்பாக வெற்றி தான் சொல்கிற அளவுக்கு அவங்க ரெண்டு பேர்த்தோட கூட்டணியுமே ரொம்பவே பெருசாக பேசப்படுறது மட்டும் இல்லாமல் தனுஷ் வெற்றிமாறன் கூட்டணியில் ஏதாவது படம் ரிலீஸ் ஆகுதுன்னா தமிழ் சினிமாவில் இருந்து உலக சினிமா வரைக்கும் அந்த கூட்டணிக்கான எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். பொல்லாதவன் ஆடுகளும் இப்போ வடிச்சென்னை கடைசியாக ரிலீஸ் ஆன அசுரன் படம் வரைக்குமே அந்த கூட்டணியோட வெற்றிகள் தொடர்ந்துட்டு வர்றது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேர்த்தோட கூட்டணி எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக இருந்து அதை பூர்த்தி செய்கிற வகையில் தான் அவங்க ரெண்டு பேர்த்தோட படமே ரிலீஸ் ஆகி மக்களுக்கு பெரிய விருந்தாகவே அமையுதுன்னு சொல்லலாம். ஜிவி பிரகாஷோட மியூசிக்கில் அசுரன் படம் ரொம்பவே பெரிய ஹிட் அடிச்சிருக்கிறதுனால அந்த படத்தை வாங்கின விநியோகஸ்தர்களுக்கு ரொம்பவே லாபம் இருந்ததாகவும் அது மட்டும் இல்லாமல் குறைந்த நாட்கள்லேயே 100 கோடி பிளாக்பஸ்டரை தாண்டிட்டதாகவும் அந்த படத்தோட ப்ரொடியூசர் தானுவே வெளியே அஃபிஷியல் நியூஸாக கொடுத்துருந்தாருங்கிறது குறிப்பிடத்தக்கது. சினிமாவை சினிமாவை மட்டுமே பார்க்குற சினிமா ரசிகர்களுக்கு இந்த படம் ரொம்பவே நல்ல ட்ரீட்டாக அமைஞ்சாலும் அதை வச்சு அரசியல் பண்ணுற நிறைய பேர்த்துக்கும் சினிமாவை விமர்சனம் பண்ணுறவங்களுக்கும் இந்த படம் ஒரு பிடிக்காத படமாக மாறிடுச்சுங்கிறது ரொம்பவே நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. ஏன்னா அதில் சொல்ல வந்த கருத்தை மக்கள் அப்படியே ட்விஸ்ட் பண்ணி வேற மாதிரி ஜாதி படமாக மாற்றிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அந்த படம் இந்த மாதிரி மாறினதுக்கப்புறம் தான் தனுஷுக்கு மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் இருந்த நிறைய பேர்த்துக்கு தொடர்ந்து கொலை மிரட்டல் வந்ததா ஒரு சில நியூஸ் பரவிட்டு வந்தது. ஆனால் இப்போ தனுஷ் பரியேறும் பெருமாள் டைரக்டர் மாரி செல்வராஜோட இயக்கத்தில் கர்ணன்ற படம் நடிச்சிட்டுக்கிறாரு. இந்த படத்துலேருந்து லேட்டஸ்ட்டாக ஒரு ஸ்டில்லு தனுஷ் மலை மேலே பாலோட நிற்கிற மாதிரி ரிலீஸ் ஆகி ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் பேசும் பொருளாகவும் மாறுச்சு. இதை தொடர்ந்து இப்போ கார்த்திக் சுப்பராஜோட இயக்கத்தில் தனுஷ் நடி ரிலீஸுக்கு தயாராக இருக்கிற ஜகமே தந்திரங்கிற படத்தின் மூலமாக இவரோட ஃபேன் பேஸ் இன்னுமே அதிகமாக இருந்தாலும் அந்த படத்தில் நடந்த ஒரு சில குளறுபடிகளால் நிறைய நியூஸ்கள் வெளியே வதந்திகளாகவே பரவிட்டு வருது. இதில் ஒரு நியூஸாக நேற்று சாயங்காலம் தனுஷோட அந்த படத்தை போஸ்டர் ரிலீஸ் ஆகிறப்ப நெல்லை ராம் தியேட்டரில் ஒரு ரசிகர் ஆளோட வந்து அவர் அந்த கத்தியை வச்சு கேக்கு வெட்ட வந்ததுக்கப்புறம் காவல் நிலையத்திலேருந்து வந்து அவரை கைது பண்ணிட்டு போனது ரொம்பவே பெரிய பரபரப்பை ஏற்படுத்துது. இந்த நிலையில் தனுஷ் நடித்த கர்ணன் படத்துக்கு இப்போ படத்தை திருநெல்வேலி சிவகங்கை மாதிரியான இடங்களில் ஷூட் பண்ண விடக்கூடாதுன்னு ஒரு சில அமைப்பினர் பிரச்சனை பண்ணிட்டு வர்றதா ஒரு சில நியூஸ்கள் பரவிட்டு வந்தது. ஆனால் இப்போ சில அஃபீஷியலான மீடியாக்களில் இந்த மாதிரி சினிமா படம் இந்த ஊர்களெல்லாம் எடுத்தால் அமைதியாக இருக்கிற ஊர்களில் நிறைய கலவரங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இது மட்டும் இல்லாமல் போலீஸ்காரங்களையும் ரொம்பவே இழிவுபடுத்துகிறாங்கன்னு சொல்லி கேஸ் போடப்பட்டு அந்த படத்து மேலே தடை வழங்க கோரியும் நிறைய மனுக்கள் வந்துட்டுருக்குது. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் கிரௌட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.